எப்படி இருக்கு गाइस மாசா இருக்கா வந்தால ஏமாத்து வணங்க அப்படிட்டு அதே மாதிரி தான் நான் ஆன்லைன்ல गाइस இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்ரால தாஜ்மஹால் எப்படி போனும் என்னெல்லாம் ஏமாந்தோம் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கடச்சது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் நம்ம சேனலுக்கு சொந்தமா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஒரு தடவை அழுத்திடுங்க ஓகே गाइस ரெகுலரா நம்ம லடாக் கன்னியாகுமரி லடாக் சீரிஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கங்க வீடியோஸ் வந்து ரெகுலரா போட முடியாட்டினாலும் டைம் கிடைக்கும் போது டவர் கிடைக்கும் போது கண்டிப்பா அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் ताजमहलो एंट्रेंस उल्लेंजाजमहलोड़े वाले ऐमा अब मारे ना आनलेन पाते ताजमहल प्लस मोजलियम 495 கிட்ட காமிச்சிச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து 500 ரூபாய் காட்டிச்சு சோ நான் வந்துட்டு சரி ஓகே புக் பண்ணிரலாம் அப்படினு பாக்கும்போதுல ஒருத்த வந்துட்டு 200 க்கு உங்களுக்கு முடிச்சு தரணும்னு சொல்லி கூட்டி போனான் அதான் வாயிலே இது பண்ணிட்டான் என்ன பண்றது லாங்குவேஜ் தெரியலன்னா ரொம்ப கஷ்டமா இங்கிலீஷ் பேசினா இருந்தாலும் வந்து 200 தான் சொல்லி கூட்டி போனான் அங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா பேசிட்டு இருந்தா ஒருத்த இங்கிலீஷ் நல்லா இது பண்ணிட்டு இருந்தான் அப்படியே மேனேஜ் பண்ணி பேசிட்டு இருந்தோம் சவுத் இந்தியா அப்படி நல்லா பேசுனா அப்புறம் அந்த மாதிரி பை வாக் only பையா அப்படினு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் டக்குன்னு டிக்கெட் போட்டு கையில வந்துட்டு 150 பே பண்ணுனான் only 150 பை ஆப்கா டிக்கெட் உள்ள வந்துட்டு ஆஃப்லைன்ல இருக்கு இது வந்துட்டு என்டர் பண்றதுக்கு அப்படினு சொல்லிட்டு அதுல தள்ளிட்டான் நாங்க ஃபர்ஸ்டே நினைச்சோம் அது மாதிரி கரெக்டா ஆன்லைன்ல வந்துட்டு 49 ரூபாய் போட்டுருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்த்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் ஃபர்ஸ்டே ஏமாத்திட்டான் वाले उषारा கண்டென்ட் போட்டாச்சி போட்டாச்சி அடி அடிச்சோட அடிச்சிரு அடிச்சிரு சாவங்கள ரெண்டு பேரும் யூ கோஜா மாட்டா மாட்டா யூ முட்டால் சின்ன விரோ கூட யா பெரிய விரோ யா பக்கத்து வீடு எடு ஷோ மீ வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் வாட்ஸ் யுவர் ஏஜ் एज एज कितने कितने साल का हो 5 साल का 5 साल 2 साल का 10 10 होगा 10 एज अनबान तेरा தந்திருக்கயா नो नो ஓடுங்க ரெண்டு பேரும் குட் காஸ் அப்படிட்டு இருக்கீங்க ஓடுங்கடா குட் கா குட் கா 5 साल की குட் கா 10 एज only गाइस பாத்தீங்கன்னா இப்போ ஆக்ரா தான் இருக்கும் ஆக்ரா என்ன இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷமா குட்கா சாப்பிடுறோம் गाइस 10 ஏஜ் தான் ஆயிருக்கு குட்கா இல்ல bro நம்ம நாட் நம்ம ஸ்டேட்ல தட பண்ண குட்கா குட்கா சாப்பிடுறானுங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெசி ஆர்டர் போட்டு குடிச்சிட்டு இருக்கோம் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷாப் இருக்கு இந்த ஷாப்ல தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் गाइस கை காமிக்காதீங்க என்ன பண்றேன்னு தெரியல ரொம்ப வெயில் அடிக்குது நடக்க முடியல சோ இதுதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு குட்கா गाइस குட்கா உள்ளங்க பாய்ஸ் மாதிரி குட்கா பாய்ஸ் ஓகே பல்ல பாருங்க गाइस पारे गाइस இப்ப பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பேரும் உள்ள வந்தாச்சு செக்கிங்லாம் இருந்து செக்கிங் முடிச்சு செக்கிங் இருக்கறத மொபைல் யூஸ் பண்ண விடல அதுதான்
யூஸ் பண்ணல गाइस கண்டிப்பா குடுக்குறேன் அதுவரை உங்களுக்கு வேற டிராவல் என்டர்டெயின்மென்ட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு 10 இயர்ஸ் இந்த ஏஜ்ல இருக்க பையன் வந்துட்டு உங்களுக்கு குட்கா சாப்பிடுறாங்க गाइस வேற லெவல்ல ஃபன் பண்றாங்க இந்த ஏரியால யாரை கவர் பண்ணி காட்ட மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு தாஜ்மஹால் வந்துட்டே அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது லுக் ஒன்னு கட்டப்றேன் அப்படியே பேக்ல பாருங்க गाइस பாருங்க வேற லெவல் பின்னாடி பாத்தீங்களா गाइस இப்ப பாருங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு பாருங்க இதுக்குள்ள அப்ப தான் போணும் நம்ம அதுக்கு பின்னாடி தான் தாஜ்மஹால் இருக்கு गाइस இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆகரா தாஜ்மஹாலுக்கு உள்ள போற அதெல்லாம் என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருக்கோம் சோ ஓகே गाइस இங்க தான் அப்படியே சுத்தி சுத்தி வீடியோலாம் எடுத்துட்டு vlog பண்ணிட்டு அப்படியே இருக்கோம் கூட்டம் பாத்தீங்கன்னா வேற லெவல் தான் இருக்கு एक्सप्लोर पड़े वे वे फोटो एटे इनमें ऐसा फोटो तोड़े वे लेवल एंजा पड़े मजा पड़को ओके नोम अब पाती फोटो नाव इंस्टाग्रामीटे अरे वीडियो कल्लम बंदर इंद्र को नरेंद्र को कान बंदर आ रखा है ना उन्ने डगरे नहीं अन्ने डगरे माती माती डर रुको ओके गाइस वेर लेवल पाती समय पाती नाम ताजमहल एंट्रेंस नीटर ब्रदर वोटा ब्रदर ये पाती वीडियो कॉल पड़ी पेसा सो ना इंतजे वेट पड़े अब वर्वे वो वेट पड़ोटे वीडियो सरान क्रउडा सो पाती रेडर बिल्डिंग अभी वे लेवल गाइस मेल पाती तूंगा அவர் டிசைன்ல பாருங்க गाइस வேற லெவல்ல இவ்வளவு பெரிய மணி இந்த அளவுக்கு டிசைன் போட்டாங்க எல்லாரும் எடுத்து பாருங்க அப்படியே பாருங்க தாஜ்மஹால் கட்டறேன் வெளிய போய் ஃபுல்லா கட்டறேன் गाइस இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த என்ட்ரன்ஸ் விட்டு வெளிய வந்தாச்சு இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன் அப்படியே கண்ண மூடி 1 2 3 எடுங்க 1 2 3 பின்னாடி பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியலையா இப்போ தெரியதா गाइस பாத்தீங்கன்னா பின்னாடி தாஜ்மஹால் இருக்கு ஜூம் பண்ண முடியாது சோ அதனால நான் தாஜ்மஹால் காட்டல और वाले वादी गैस ताजमहल के वाची वे लेवल फन पाती पिना पाती नाने फर्स्ट टाइम नम्बर इतना ना वो ताजमहल पात पाती पाक मूवीस पाता मटा इतना नम्बर फर्स्ट टाइम ताजमहल पात ब्रदर वो नम्बर तेड़े अंक नम्बर इंतरों पिना क्लिक पड़े ना फेस मार्जों वे लेवल गैस सूपर इन वो अब उपर उ फ्रेंड फ्रेंड लुक पाइस अभी वे लेवल गैस उलग अतिश्य उम्मीदा गैस वे लेवल जूम पड़ी काटे अब इपड़ी पाक जूम एपड़ी गैस मासा वे लेवल गैस नाने वे लेवल एंजा पड़िटे नम ब्रदर अंगार गाइस फोटो उड़ानुंगे सो एंजॉय पण्णलाम गाइस कंडिप्पा पाती क्राउड इतनी लीव डेस सैटरडे संडे अभी पड़े सो क्राउड को ना सुटर इन ना गाइस सुती पाक ताजमहल मेल पा ना नमुक पारें मेल आड़ न அதுக்கு தனி டிக்கெட் गाइस நம்ம இது உள்ள வரது வரைக்கும் ஒரு டிக்கெட் அதுக்கு மேல தனி டிக்கெட் கொடுத்துருவாங்க சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல போர்ட் மாதிரி என்னமோ இருக்கு சோ எல்லாமே பார்க்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்கு என்ஜாய் பண்ணலாம் ஓகே அவன்லே கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளற வரைக்கும் உள்ள தான் இருக்கும் உள்ள தான் இருக்கும் அட அண்ணே வாட்ஸ்அப் கால் வரீங்களா வீடியோ கால் வீடியோ கால் வரீங்களா ஹலோ அரே ரத்னே ஹலோ
கைஸ் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. கூட்டம் க்ரௌட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இங்கே ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ப்ரோ வந்துட்டு போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லைன் எடுக்கிறது ஏதோ எங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு சும்மா எடுத்துருவோம். நாங்கள் வந்து வீடியோ கவர் பண்ணுறக்காக தான் வந்தோம். ஸோ ஃபோட்டோ அவ்வளோ நம்ம எடுக்கிறதா நம்ம. ஸோ எங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் பார்க்கலாம். ஈவினிங் போகிற டைம் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துருங்க. கார் லெவல் பண்ணுவோம். ரீல்ஸ் பக்கம் வாங்க. அப்படியே லைட்டாக செக் பண்ணி பாருங்க. இனிதான் இருக்கு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தாஜ்மஹால் கிட்ட வந்துட்டோம். வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். என்ஜாய் பண்ணிட்டு ப்ரோ பார்த்தீங்கன்னா தனியாக விளாக் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் தனியாக விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கத்தி பேச முடியல கைஸ். இன்னொன்று கூட்டம் ஓவராக இருக்குது. க்ரௌடு ஏன்னு தெரில. நாங்கள் தெரியாதனமாக லீவ் நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் சாட்டர்டே சண்டே அந்த டைமில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடியே தாஜ்மஹால் இருக்குது. வேறு லெவலில் ஒரு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே பார்க்கலாம். இதில் என்னத்தை விளாக் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா எங்களுக்கே இதை பற்றி அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே விளாக் பண்ணி கவர் பண்ணிட்டே இருக்கிறோம். என்ன பேசுகிறது இது பண்ணுறது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வெயில் தான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி என்ஜாய் பண்ணலாம். வெயில் மட்டும்தான். என்னத்தை சொல்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வேறு லெவலு. அவங்களுக்கு கன்னியாகுமரி பெரிய பிளேஸ்னால் நமக்கு இந்த இது பெரிய பிளேஸு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எல்லா வெயிலும் காயுதுங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் உள்ள 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 வந்து விழுந்து விழுந்துகிட்டே இருக்கிறானுங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. என்னத்தை பண்ணுறது பாருங்கள் கைஸ். புல் எப்படி விட்டுறானு பாருங்கள். அசால்ட்டாக விட்டுட்டு போகிறாங்க. மிஷின் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தாஜ்மஹால் ரொம்ப கிட்ட வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்தது லீவ் டைமு. ஸோ அதனால் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தான் பெரிய தொல்லையாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்க மட்டும் இது பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ரிஸ்க் இல்லை, கடுப்பு. எடுக்க முடியாது ரொம்ப. இன்னும் நிறையா பிளேஸ் கவர் பண்ண வேண்டியிருக்கு. சார்ஜ் வேறு வெறும் 40% தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அதுவும் ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா இருந்த லாட்ஜோட லொக்கேஷன் பின் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களோட பில் எதுவுமே அவங்க தரல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெட்டில் ஏதாவது சர்ச் பண்ணி தான் போகணும். ஓகே ஐஸ் பார்க்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்துக்கலாம் ஐஸ். வேற லெவல் மாஸ். உங்களுக்கு இதே சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோலாம் இன்னும் நிறைய இருக்கு ஐஸ். எனக்கு இது என்னதுலான தெரில. இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்கு, பின்னாடி பில்டிங் இருக்கு, அந்த சைடு பில்டிங் இருக்கு, இந்த சைடு பில்டிங் இருக்கு. இப்பவே மணி பார்த்தீங்கன்னா 3:35 வரையும் டைம் இருக்கு நமக்கு. 4:35 வரையும் டைம் போட்டிருந்தாங்க என்னன்னு தெரில. ஸோ அது முடிகிற வரையும் இருந்துக்கலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கணும். எல்லாம் பெருசு பெருசு காய்ஸ். உங்களுக்கு பார்க்குறது சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே பெருசாக இருக்குது. அதாவது உள்ளே இருக்க மனுஷங்களை பார்த்தா தெரியும் எவ்வளோன்ட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் போக போகிறோம். தாஜ்மஹால் போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங்கெலாம் போயிட்டு சுற்றிட்டு வரப்போகிறோம் காய்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ ஷூக்கு கவர்லாம் போடணுமா அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டே. பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்காரு. மெயினாக விளாக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துருவோம். அதிகபட்சம் ரீல்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். கவலைப்படாமல் பார்த்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு உள்ளே தாஜ்மஹால் உள்ளே போக வேண்டாம்னு பிளான் போட்டோம். ஏன்னா அது தேவையில்லாமல் காசு. ஏன்னா நாங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாதான். கேமரா கொண்டு வெளியே மட்டும் தான். அதுமாதிரி கேமரா கொண்டு போக முடியாது. மெயினாக உள்ளே நாங்கள் கேமரா கொண்டு வர முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நாங்கள் போக வேண்டாம்னு முடிவு பட்டு இந்த ஒரு பிளேஸ் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே இந்த பக்கமாக சுற்றி அங்கே போய் இன்னொரு பில்டிங் இருக்குது. இந்த பக்கமாக சுற்றி அந்த அங்கே போய் இன்னொரு பில்டிங் இருக்குது. இந்த இதுக்கு பின்னாடி அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஓகே ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு தெரில. இல்லை ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உள்ளே நம்ம கேமரா அலவுடுனா போகலாம். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நிறைய பேர் காமிக்கணுங்கிறக்காக தான் நம்ம வந்தது. உள்ளே வந்து நம்ம மொபைல் கொண்டு போகக்கூடாது, கேமரா யூஸ் பண்ண விடாதா போய் வேஸ்ட் எங்களுக்கு. அதுவும் நாங்கள் பார்க்குறதோ இல்லையோ நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி இங்கே வரைக்கும் வரோம். அதனால் எங்களுக்கு உங்களுக்கு காமிக்க முடியலங்கிறதுனால நாங்களே இதை போயிடுக்கலாம். அதுவும் நாங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்தோம். ஏன்னா இந்த தாஜ்மஹால் வரதுக்கு மட்டும் நிறைய செலவாகி அதாவது இந்த அளவுக்கு செலவு பண்ண இன்னைக்கு செலவு பண்ண அளவுக்கு இந்த ஒரு 8 தாண்டி வந்துட்டோம். அந்த 8 வந்து நாங்கள் செலவே பண்ணல. நிறைய ஸ்கேம், நிறைய ஏமாத்துறாங்க. அதுவும் எல்லா இடமும் ஸ்கேம். இப்போ ரெண்டு பேருக்கும் திரும்ப டிக்கெட் போட்டோம்னா 500 தண்டத்துக்கு 500 செலவு பண்றதுக்கு உள்ள போனாலும் நம்ம வந்துட்டு கேமரா அவ்வளோ பெருசா கவர் பண்ணி எடுக்க முடியாது. வந்த காரணம் கண்டிப்பா நாங்களும் தாஜ்மஹாலை பார்த்தாச்சு. என்ஜாய் பண்றோமோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பா கிளியரான ஒரு இது கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே போக போக விளாக் பண்றோம் காய்ஸ். இது வந்துட்டு அந்த தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். இது என்ன பில்டிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ். நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன்.
ஸோ அப்படியே இது பண்ணியிருக்கேன். இங்கே ஃபுல்லாக பறவை இங்கே எச்சமாக இருக்குது, உள்ளே நல்லா இருக்குது இந்த பில்டிங். இதுக்குள்ளே மட்டும் தான் நம்மளால் விசிட் பண்ண முடியும், அதான் காசு கொடுக்காம தொழுகப்படுற இடம் நினைக்கிறேன் அவங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியே இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அப்படியே தாஜ்மஹால் தெரியும், வேற லெவல், நல்லா இருக்குது, வேற லெவல். கைஸ் வெறும் 1000 ரூபா செலவில் தாஜ்மஹாலை பார்த்துருக்கோம் வந்து. நீங்கள் ட்ரெயினில் வந்தால் கூட நிறையா ஆகும், நிறைய ஆகும். அதாவது என்ன சொல்கிற, நீங்கள் எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு வந்துருக்க முடியாது மெயினாக, அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. காசு பண்ணலாமா பாருங்க கைஸ், அரண்மனைக்குள்ளே போகிற பாதையா நமக்கு, நம்ம பிரதர் நிறைய சொல்லித்தர நிறைய படிச்சிருக்கார் போல், நம்ம தான் ஒன்றும் படிக்காமல் இருந்திருக்கோம். இந்த ஆறு வந்துட்டு அதாவது இந்த இங்கே போர் பாடு பாதுகாக்கிற ஒரு ஆறம், அதாவது போர் புரியலாம் அங்கேருந்து இங்கே வந்தால் தான் போர் இது பண்ண முடியுமா, தொடுக்க முடியுமா. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சூர்யா பிரதர்லாம் சொல்லியிருந்தார், பெரிய படிப்பாளியாக இருப்பார் போல் இருக்கு. நமக்கு என்னன்னா இந்த தாஜ்மஹாலியா இருக்குன்னாங்கிறது மட்டும் தான் தெரியும், அவ்வளோதான். அதோட ஸ்டோரிலாம் கொத்தனா இருக்குன்னாரு, கேட்டால் அதெல்லாம் அது மட்டும் தான் நமக்கு தெரியும், ஆனால் இப்போ தான் தெரியுது இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அது மாதிரி பாருங்க கைஸ், இந்த ஒவ்வொரு கல்லுமே கட் பண்ணி கட் பண்ணி நிறைய டிசைன்ஸில் போட்டிருக்காங்க. அது மாதிரி அங்கே அந்த பில்டிங்லாம் பார்த்தோம் கைஸ், வேற லெவலில் இருக்கு, என்ன சொல்றேன்னு தெரில. அதாவது சிவில் இன்ஜினியருக்கு டஃப் கொடுத்துருக்காங்க அப்போ. ஆமாம், நானும் சிவில் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன், சொல்றது வெக்கமாக இருக்கு அவ்வளோதான், இதெல்லாம் பற்றி தெரியாமல் இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க கைஸ் அங்கே ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் தான் ஷாஜகானை போட்டு அவங்க பையன் அடைச்சி வச்சிருந்தானா ப்ரோ. இந்த பில்டிங்கா அந்த பில்டிங்கா? அந்த பில்டிங், அந்த பில்டிங், அந்த பில்டிங்கில். அதாவது இந்த இந்த தாஜ்மஹாலை பார்க்கறதுக்காக மட்டும் ஒரு ஜன்னல் வச்சு கொடுத்தானா, இங்கே பார்த்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, எங்களுக்கு எடுத்து எடுத்து ஸ்பேஸ்லாம் ஃபுல்லாகி போச்சு. இப்போ எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் என்ன போடுறதுன்னு தெரியாமல் தத்தக்கா பத்தக்கா அலைஞ்சிட்டு இருக்கோம். அதான ப்ரோ, இனி போயிட்டு பழைய வீடியோஸ்லாம் வேலை பார்த்தவங்க யாருமே அவங்களோட சந்தோஷத்துக்காக வேலை பார்க்கல. எஸ் கேட்டுக்கோங்க, கொத்தடிமையாக வந்தவங்களாம் தான் பிடிச்சிட்டு வந்து போர் புரிஞ்சு ஒவ்வொரு நாட்டிலேருந்து பிடிச்சிட்டு கிடைக்கிற அடிமைங்களை கூட்டம் தான் கட்டினாங்களாம் செஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரியில் எப்படி வந்திருக்கோம்னா எல்லாம் இந்தியக்காரனுங்க தான் கைஸ். ஏ ஃபேமிலி ஃபேமிலி, ஒரு தமிழ் ஃபேமிலி, ஆ அப்புறம் ஒரு தமிழ் ஃபேமிலி பார்த்தோம், அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க முடியல. பட் அவங்க வந்துட்டு ஒரு 72 வயசு, 72 வயசு, பட் இருந்தாலும் கப்பலாக சுற்றிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ அவங்கள மீட் பண்ணி பேசணும். அப்புறம் இன்னும் 2 அண்ணங்க வந்திருந்தாங்க, அவங்கள பேசலை பட் தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது மாதிரி இங்கே தமிழர் வந்து நிறைய சுற்றிருக்காங்க ப்ரோ. அதே மாதிரி பில்டிங் தான் போயிடுவோம், ஆனால் டிசைன் அதே டிசைன் தான் ப்ரோ, அதே டிசைன் தான் என்னிருக்கோம். காத்த வந்து கிழிச்சு போறது நம்ம பைக்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதாவது பைக்கோட டிசைன் அதோட டிசைன் மாதிரி தான் இதுவும் டிசைன் பண்ணி ஏரோடைனமிக், ஏரோடைனமிக் டிசைன்ல இது பண்ணிருக்காங்க ப்ரோ. அது மாதிரி மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா 3D டிசைன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து பாக்குறதுக்கு பெயிண்ட் கிடையாது, ஃபுல்லாவே அந்த பூவை தேய்ச்சி அதுல இருந்து வர கலர் வச்சு டிசைன் பண்ணதுதான் இது எல்லாமே, பாத்துக்கோங்க வேற லெவல்ல இருக்கு. தெரிஞ்சவனுக்கு ஒரு பாறை கூட பெருசா தெரியும், ரசிக்க தெரியாதவனுக்கு இவ்வளவு பெரிய அழகு கூட ஒண்ணும் தெரியாது. எங்களுக்கு ரசிக்க தெரிஞ்சிருந்து அதனாலதான் இவ்வளவு நேரம் இதுல இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சோ வீடியோ கண்டிப்பா லென்ட்டா வந்திருக்கும், அதனால ஒரு ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் இதை பத்திதான். ஏன்னா அந்த அளவுக்கு பாக்கும்போதான் அது மாதிரி தூக்கி தான் வேற லெவலில் மாஸ் பண்ணி உள்ள தூரம் வந்துட்டோம். ஸோ ஓகே ஐஸ், சொல்றதுக்கு வேற ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? இல்லை, நாங்கள் அப்படியே வெளியே போயிட்டு இனி அப்படிதான் ஐஸ், இப்படி இந்த வழியாக போயிட்டு அப்படியே ரைட் எடுத்துட்டு வெளியே போயிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கும். என்ன வேலை நடக்குது இந்த இது ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்துட்டு ஒர்க் ஆகும்.
வேற ஏதாச்சும் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உள்ள, புதுப்பிச்சுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்து என்னன்னு சொல்லணும், அதோட மரபை வந்து அழிக்கிறாங்க. கண்டிப்பா மரபு இல்ல. இப்போ சில இடத்துல எல்லாம் நார்மல் சிமெண்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அதை பூசுறாங்க, அது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணாங்களோ அதே டெக்னிக்ல பண்ணாதான் அதோட பாரம்பரியம் அப்படியே இருக்கும். ஸோ சில இல்லைன்னா சிமெண்ட் பூசியிருக்காங்க, நாங்கள் பார்த்தோம். அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா வந்து இது நாங்கள் கெட்டல, இருந்தாலுமே இது ஒரு வந்து எப்படி சொல்ல ஒரு பாரம்பரியமா ஒரு அதிசயத்தை ஒன்றா இருக்கு. கண்டிப்பா அதனால அது அதிசயத்தை அப்படியே கேர் பண்ணி கொண்டு போறவங்க கிட்ட கொடுத்து இதை மெயின்டைன் பண்ண சொல்லணும். சும்மா வரவும் போடுறதுனா கொடுத்து பண்ணா சிமெண்டை வச்சு பூசுவோம், அடுத்த தார வச்சு ஒட்டுவோம். அதனால வேஸ்ட் இது. அதே மாதிரி கல் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே போக போறோம். வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் புதுசா இருந்துச்சுன்னா கண்டிப்பா காமிக்கிறோம், காட்டுறோம். கண்டிப்பா லாக் அப்படியே கண்டி பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் தெரியும், தாஜ்மஹால் ஒரு பாய் சொல்லிடலாம். பாய் தாஜ்மஹால் கிளம்பிட்டோம். See you soon. கண்டிப்பா இன்னொரு டைம் வந்து ஃபேமிலியோட வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். கப்பல் ரைட் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு, கப்பல் வரதுக்கும் ரைட் பிளான் இருக்கு. சோ எப்படின்னு தெரியல, கண்டிப்பா வருவோம், வந்து விசிட் பண்ண போறோம் ஆக்ரா தாஜ்மஹால். அப்புறம் ஆக்ரா ஃபோர்ட் இருக்கு, எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த அழகு அப்படியே தான் அங்க இருக்கும். கண்டிப்பா முடிஞ்சா ஆக்ரா ஃபோர்ட் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். முடியாத பட்சத்தில் நாளைக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு உங்களுக்கு நாளைக்கு பண்ணுறோம். அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டு லோக்கலில் இருக்கிற ஷாப்ஸ், சில ஷாப்ஸ் ஷாப்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் போய் பைக் ஆக்சரி ஷாப்பாக இருக்கட்டும், நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து அதை பற்றி கொஞ்சம் ஒரு விளாக் எடுத்துட்டு அப்படியே அதையும் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே கைஸ், வீடியோ சப்ஸ்கிரைப் மீ பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.